ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போகிறேன்னா, அதாவது வெளியூர்லேருந்து வரீங்க, வெளியூர்லேருந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு இல்லைன்னா யூகேக்கு வரீங்க, ஃபேஸ் பண்ணுற புது புது விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ரொம்ப ப்ரீஃபாக இல்லை, ஜஸ்ட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த யூகேயில் வீட்டில் இருக்கிற பார்த்தீங்கன்னா டோர்ஸு, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மெயின் டோரு அப்புறம் பாத்ரூம், இதுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உள் சைடில் பார்த்தீங்கன்னா லாக் இருக்குது. மீதி இருக்கிற எல்லா ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உள் பக்கமாக நம்மளால் லாக் பண்ண முடியாது. இது பார்த்தாவே தெரியும். இப்போ நான் இருக்கிறது ஹாலு பார்த்தீங்கன்னா உள்ளே லாக்கே கிடையாது, வெளியும் பார்த்தீங்கன்னா லாக்கே கிடையாது. அது ஏன்னு எனக்கு இன்னும் தெரில. இங்கேயும் லாக் இல்லை, மேலே பார்த்தீங்கன்னா தாழ்பாடு வச்சுப்போம் பார்த்தீங்களா, அதுவும் இல்லை, கீழே லாக்கில். ரெண்டாவது முக்கியமான என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்டிங்கானது ஃப்ளோர்ஸ், முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து தர பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மரத்தில் செஞ்சுருப்பாங்க. உங்களுக்கு முடிச்சாவே சத்தம் கேட்கும், அதை பார்த்தாவே தெரியும் இது ஃபுல்லாக மரம் தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்து வீட்லேயும் இப்படி தான் மரத்தில் தான் ஃப்ளோர்ஸிங் இருக்கும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கார்பெட் மாதிரி போட்டிருப்பாங்க, துணியால் செஞ்ச ஒரு விதமான ஸ்டஃப் மெட்டீரியல் ஆகிடணும் எக்ஸாக்ட்லி, அது பார்த்தீங்கன்னா மேலே போட்டிருப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து குளிர் பார்த்தீங்கன்னா மேலே வராமல் இருக்கிறக்காக, ஏன்னா பார்த்தீங்கன்னா வெறுங்காலில் நடப்பாங்க வீட்டுக்குள்ளே, அதனால் பார்த்தீங்கன்னா குளிர் அதிகமாக தெரியக்கூடாதுங்கிறக்காக மேலே பார்த்தீங்கன்னா துணியால் கவர் பண்ணியிருப்பாங்க இந்த வுட்டன் ஃப்ளோரை. நெக்ஸ்ட்டு மூணாவது இன்ட்ரெஸ்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு செவுறு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் செங்கலோ இல்லை வேறு ஏதாவது கல்லையோ வச்சு கட்டியிருப்பீங்கன்னு நினச்சிப்பீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா செங்கல் இருங்க, இது பார்த்தீங்கன்னா செங்கல் இல்லை, இது பார்த்தீங்கன்னா ஒரு அட்டையோ இதுலையோ வச்சு செஞ்சுக்கிறாங்க. இங்கே தட்டினா ஒரு சத்தம் வருது பார்த்தீங்களா, இங்கே வருது, இந்த இடத்துல வரல. மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி அட்டையில் தான் வச்சு பார்த்தீங்கன்னா செஞ்சுருப்பாங்க. வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா கல் யூஸ் பண்ணியிருப்பாங்க அவுட் சைடில், இன்சைடில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அட்டையோ சம்திங் ஏதோ ஒன்று வச்சு கட்டியிருப்பாங்க. நீங்கள் ஓங்கி அடித்தே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடஞ்சிரும், அதுக்கு வேறு நீங்கள் ஃபைன் கட்டணும். ஸோ அதை நான் பார்த்தீங்கன்னா இங்கே செஞ்சு காட்டல. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கிற இந்த லைட்ஸு, யூகேயில் இருக்கிற எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ கலர் லைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து யூகேயில் பார்த்தீங்கன்னா இது குளிர் கண்ட்ரி, குளிரான கண்ட்ரி. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ கலர் லைட்டு பார்த்தீங்கன்னா சம் ஹீட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த லைட்டை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணால் ரூமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் இது யூஸ் பண்ணால். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எல்லோ கலர் லைட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒயிட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லைட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணலை. அப்புறம் முக்கியமான இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வாஷிங் மிஷின் நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு வெளியே அந்த மாடிப்படிக்கு கீழே வச்சுருப்பாங்க, இல்லைனா வெளியே எங்காச்சும் இருக்கும், இல்லைனா தனியாக எங்காச்சும் வாஷிங் மிஷினுக்கு ரூம் வச்சுருப்பாங்க பெரிய பெரிய வீட்டில். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிச்சனுக்கிட்டேயே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இருக்கும். கிச்சனா இங்கே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின், கிச்சனுக்கிட்டேயே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மோக் டிடெக்டர், இது பார்த்தீங்கன்னா யூகேயில் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இது இருக்கும், முக்கியமாக எல்லா ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா இது இருக்கும், இந்த கிச்சனில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. நம்ம ஊர்க்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமைச்சா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா புகை வந்தே தீரும். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து இது கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நான் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அஞ்சாவது தடவை கத்திருக்குது. இது ஆஃப் பண்ணுறக்கு பார்த்தீங்கன்னா படாத வாடு பட்டேன். சில வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக அடிச்சுட்டு வந்தால் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் போயிடும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து வந்துடுவாங்க. சப்போஸ் ஃபயர் இல்லாமல் சாதாரணமாக ஆக்சிடெண்ட்டாக சும்மா ஸ்மோக் பட்டு அடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம அது ஃபைன் மாதிரி ஏதோ கட்டணும்னு நினைக்கிறேன், அது எனக்கு கட்டத்தில்லை.
இப்போ நீங்கள் பார்த்தது தான் பார்த்தீங்கன்னா புது புது விஷயங்கள் ரொம்ப பெருசு இல்லை, ஓரளவுக்கு சின்னது தான். ஆனால் பார்த்தீங்கன்னா யூகேக்கு புதுசாக வரவங்க பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நானும் பார்த்தீங்கன்னா அங்கே இந்தியாவிலேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக புதுசாக இருந்துச்சு. இன்னும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு என்னென்ன புது புது விஷயங்கள் இருக்குது யூகேயில், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ, நன்றி.